ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. ഇരുപത് ഏഴ് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് ബിഹാറി വരുടം ആടി മാതം നാലാം തീയതി സനിക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി തിരുതിയൈ കാളൈ എട്ട് മണി ഇരുപത്തി എട്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് സതുർത്തി നക്ഷത്രം അവിട്ടം അതേ കാളൈ നാല് മണി ഇരുപത്തി ഇരണ്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് സതയം നല്ല നേരം കാളൈ ഏഴ് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് എട്ട് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടം വരെ മാലൈ നാല് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ത് മണി നാൽപ്പത്തൈന്ത് നിമിടം വരെ ാലം കാലൈ ഒൻപത് മണിയിലിരുന്ന് പത്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ യമകണ്ഠം മദ്യം ഒരു മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് മൂന്ന് മണി വരെ ഗുളികൈ കാലം കാലൈ ആറ് മണിയിലിരുന്ന് ഏഴ് മണി മുപ്പത് നിമിടം വരെ ഇന്നയ സന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രം മകം. പൽവേറു വിധമാണ സങ്കടങ്ങളെയും തകർത്ത് എറിയക്കൂടിയ സങ്കടകര സതുർത്തി നാളാകിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ ഇരണ്ട് വിധി എൻ മൂന്ന് പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി മേൽ നോക്ക് നാളാകിയ ഇന്നയ നാളിൽ ഇരുപത്തിയേഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ പന്ത്രണ്ട് രാശികൾക്കാണ് ദിനപ്പലങ്ങളെ പാക്കലാം. செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபங்களும் அதிகரிக்கும், உடல் சேமங்களும் மிகுதியாகும். குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு தரக்கூடிய சூழ்நிலைகள் மகத்தாகவே உருவாகும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் ஆறு, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் அமர்ந்து தனஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். மாணவர்கள் மன மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் கடந்த கால தோல்விகளுக்கு மேலான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உபகாரம் செய்தவனுக்கும் பரிகாரம் பலன் தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே அமர்ந்து ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் மிகுதியாகும். சாதாரண தொழில் அல்லது வியாபாரத்துறையில் உள்ளவங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை சிறப்பாக சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உச்சத்தில் உள்ளவரை பார்த்து அச்சம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அலகிரிநாதர். அதிர்ஷ்ட எண் எட்டு, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கே.
கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருந்தால் கூட ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். பேச்சு போட்டி, கவிதை போட்டி, எழுத்து சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட போட்டிகளில் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தாய்மொழி எழுத்துக்களை விட தலை எழுத்துக்கு பவர் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி, அதிஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் XJ. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பெண்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். பெண்களுடைய நியாயமான ஆசைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் இன்றைய நாளில் மீட்டெடுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏரியில வீடு கட்டுனா லாரியில தண்ணீர் வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக கன்னியம்மன், அதிஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் IN. புத்தக உரையில் புதுமையை நேசிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை சேர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தானாகவே விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கலை ஆர்வம் உள்ளவர்களுக்கு, கலைத்துறையை நேசித்தவர்களுக்கு, கலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்லதொரு நிலை உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முற்போக்கு சிந்தனையோடு முதியவர்கள் சொன்னதையும் மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர், அதிஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் AZ. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வும் உயர் அதிகாரியுடைய பாராட்டும் இன்றைய நாளில் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய எண்ணங்களும் ஆசைகளும் முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மறப்போம் மன்னிப்போம் என்பதை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர், அதிஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் ZE. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சனி பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்கியஸ்தானத்தில் புதன் சூரியன் செவ்வாய் சேர்ந்து புத ஆதித்ய யோகம். இந்த மாதிரியான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால பாதகம் இல்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும்.
சிக்கனமும் சேமிப்பும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உதயமாகும். அரசு வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடிய பில்டர்ஸ் மற்றும் பூமி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க இவங்க எல்லோருமே தன லாபங்களையும் பண வருமானங்களையும் சந்திக்க முடியும். அஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏழை எளியவர் நிலையை ஏளனம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர் அதிஸ்தயன். 5 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிஸ்த எழுத்துக்கள் வி எம். உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். புதிய தொழில் முயற்சி, புதிய வியாபார முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அஞ்சா நெஞ்சத்தோடும் ஆதரிக்கும் உள்ளத்தோடும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர் அதிஸ்தயன். 6 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிஸ்த எழுத்துக்கள் டி கே. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் காடாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இது வரையில் இருந்த கடன் தொல்லைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பழிக்கு பழி என்பதை விட வாழ்வதற்கு வழி தேடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ணபுரீஸ்வரர் அதிஸ்த எண். 9 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிஸ்த எழுத்துக்கள் டி இஜட். அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவானும், அதாவது பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானும் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யூன்யமும் மிகுதியாகும். உறவு வகை மற்றும் சமூக சூழலில் அல்லது உத்தியோக வகையில் அல்லது வியாபாரத்தில் அல்லது தொழில்துறையில் இது நாள் வரையில் இருந்த போட்டிகள் தானாக குறையும். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னணி என்ற நிலைக்கு முன்னேற்றமான பாதைக்கு இன்றைய நாளில் வழிவகுக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சட்டத்தை ஏமாற்றினாலும் தர்மத்தை ஏமாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர் அதிஸ்த எண். 8 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிஸ்த எழுத்துக்கள் டி ஒய். வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக் கொள்ளக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளில் பலிதமாகும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கு உண்டான மதிப்பு அதற்கும் மேலான சிறப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேர், அதாவது கணினித்துறையில் உள்ளவர்கள் சகாயமான வகையில் கடல் கடந்து செல்லக்கூடிய பயணங்களுக்கு வழிவகுக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெற்றி படிக்கு முட்டுக்கட்டை முன்கோபம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வம்
அம்பிகை. அதிஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிஷ்ட எழுத்துக்கள் வி எம். ஓம் வாகி சாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வாகி சாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாகவே வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.